டே லைஃப் ஸ்டைல். ஹோம் மேட் ரோஸ் வாட்டரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டரோட யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்டது. ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்லேயே நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ரோஸ் வாட்டர் வந்து ஒரு சூப்பரான டோனர் கூட. நம்ம ஸ்கின் பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதில் ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒன்று. பாடிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோம்மேட் ஹேருக்கான சீரமோ இல்லை கண்டிஷனரோ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வாட்டரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் கழிச்சது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ லாக்டவுன் டைமில் கிடைக்கல, அதனால் நான் இந்த ரோஸ் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரோஸ் வாட்டர் அப்படின்னாவே அந்த பன்னீர் ரோஸ் தான், ஏன்னா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட் பிங்க் கலரில் இருக்கும். இந்த ரோஸும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் நிற்கவே முடியாது. நான் ஒரு 10-15 ரோஸ் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரோஸை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பெடல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோஸோட காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ ரோஸ் வாட்டர் நீங்கள் கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, பட் ரோஸ் வாட்டர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வாங்கிப்போம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம தைரியமாக ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ணுற ரோஸ் வாட்டர் காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பு. ரோஸ் எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறோம், ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாவே போதும். அதை வச்சு பண்ணோம் அப்படின்னாவே ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே நமக்கு ரோஸ் வாட்டர் வந்துடும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு 1 வீக்குக்கு ரோஸ் வச்சுட்டு என்னெல்லாம் நம்மளை அழகுபடுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெலக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ரோஸோட காம்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, நம்ம நல்லா வாஷ் பண்ணோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது. நான் ஃபேனுக்கு கீழே வச்சு கொஞ்சம் காய விட்டுறேன், தயவு செஞ்சு வெயிலில் மட்டும் வச்சிடாதீங்க. ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் 150 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். டம்ளர் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வரும். ஸோ இந்த 1.5 டம்ளருக்கு நான் 10-15 ரோஸ் தான் எடுத்திருக்கேன், அது ரொம்ப சின்ன சின்ன ரோஸ் தான். இந்த 150 ml ரோஸ் வாட்டரே கண்டிப்பாக நமக்கு ஒரு 4-5 மாதம் வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் கண்டினியூ, அதாவது வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு 4 மாதம் வரைக்குமே வரும். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த ரோஸ் பெடல்ஸை போடணும். ஏன் 150 ml வந்து 4 மாதத்துக்கு மேலேயே வரும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதோட எசன்ஸ் வந்து நல்ல திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பீங்க நீங்களே. ரோஸ் பெடல்ஸை போட்ட உடனே கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை ஹையில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து அந்த ரோஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும், எசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இறங்காது. 5 நிமிஷத்துக்கு மேலே இதே மாதிரி சம்பளம் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸோட கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கிடுச்சு. பட் இதுவுமே பத்தாது, நம்ம 150 ml தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 80 ml அளவுக்காவது வரணும். ஸோ அந்தளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ரோஸோட கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு க்ளீன் பவுலில் இதை ஸ்ட்ரெயினில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணுறதால அந்த ரோஸோட டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே நின்றும். ஸோ ஒரு தடவை மட்டும் ஃபில்டர் பண்ணாமல் 1 செகண்ட் 2வது தடவையும் நீங்கள் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு பண்ணுறதை விட ஒரு காட்டன் கிளாத்தில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் அந்த ரோஸ் வாட்டர். காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணாலும் நீங்கள் இதே மாதிரி 2 தடவை பண்ணுங்கள். ரோஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டதுக்கப்புறமா நல்லா அழுத்தி பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி பிழியறதால அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே நல்லா இந்த ரோஸ் வாட்டரில் இறங்கிடும். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ திக்கான எசன்ஸ் வந்து கீழே விழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரோஸ் வாட்டர் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவே நாட்டு பன்னீர் ரோஸாக இருந்தது அப்படின்னா ஸ்மெல் வந்து செம்மையாக தூக்கும், பட் இந்த ரோஸ் வந்து அவ்வளோவா ஸ்மெல் வரல. பட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா டார்க் பிங்க் கலர் ரோஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் பீட்ரூட் கலரில் நமக்கு இந்த ரோஸ் வாட்டர் கிடச்சிருக்கு. இந்த ரோஸ் வாட்டர் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, ஏன்னா ரோஸ் பெடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டோம். ஸோ ரோஸ் வாட்டர் கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த ரோஸ் வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் டெய்லியுமே 1-3 தடவை கூட உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அது வந்து நல்ல ஒரு டோனர். இப்படி யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும், ஓப்பன் போர்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து கடையில் வாங்க மாட்டீங்க, முடிச்ச எனக்கு வீட்லேயே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இருந்தது இல்லையா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.